இந்திய நாட்டின் மொழிகளில் தொன்மையானது தமிழ். அது எங்களுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். இதெல்லாம் பேசியிருக்கார்ல. அப்போ தமிழ் மூத்த மொழி தானே. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த நாடு முழுமைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை எனது நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டது, தமிழ் இனத்திற்குத்தான் சொன்னது. அதெல்லாம் படிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ இது தமிழ் தேசம் இல்லையா? தமிழாவது இருக்கா? தமிழ் இருந்தால் அது தமிழ், தமிழ் தேசம் தானே. அப்புறம் அது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி அரசியல் பேசிட்டுருக்கிறீங்க? முதல்ல நீங்கள் தமிழரா கன்னடரா? நீங்கள் கர்நாடகாவில் இருக்கும்போது தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீ நோடில்லா, டில் ஐ டெத் ஐ ப்ரௌடு கன்னடிகா இது பேசுனது இருக்கா இல்லையா? அப்போ நீ கர்நாடக மாநிலத்தின் பாரதிய ஜனதா தலைவராக தான் ஆயிருக்கணும். இங்கே எதுக்கு வந்தீங்க? இங்கே எதுக்கு வந்தீங்க? அடிப்படை இல்லாமல் எதையாவது பேசிட்டு அலையக்கூடாது. தம்பின்னு செல்லம்மா தட்டி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். நான் உங்கள் முதலாளி அமித்ஷா மோடியோட சண்டை போட்டிருக்கேன், நீயாப்பா குறுக்க குறுக்க ஓடி விளையாடிக்கிட்டு இருக்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்கிற மாதிரி ஐய் அங்கிட்டு போய் ஓரமாக விளையாடுங்கப்பா அங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. உங்க போங்க தம்பி, அங்கிட்டு போங்க தம்பி. நீ சொந்தமாக உங்கள் அண்ணன் முடிவெடுக்கிற இந்த வேலையை நான் செய்வேன். நீ சொந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு வந்துட்டு அண்ணனோட பேசு. நீ மோடி அமித்ஷாவை மீறி ஒரு முடிவெடுக்க முடியுமா தம்பி? தம்பி அண்ணாமலை, நீங்கள் மோடி அமித்ஷாவை தாண்டி முடிவெடுக்க முடியுமா? நான் இந்த கட்சியில் நான் உருவாக்கின கட்சி, நீங்கள் உங்கள் கட்சியை உருவாக்கலை. நான் இது என் ரத்தத்தை வேறுவையாக சிந்தி தொண்டை தண்ணி வரல வரல நெஞ்சு வெடிக்க கத்தி ஒத்தையாளாக உருவாக்கின கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் இருக்கிற வரை அந்த கட்சியில் இருப்பேன். நான் விட்டுட்டு இன்னொரு தலைமுறை வந்து தலைமையேற்று போகும். ஆனால் நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த கட்சியில் தலைவராக இருப்பீங்க? மாநிலத்திற்கு அதிகபட்சம் 2 வருஷம் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருப்பியே? இப்போ எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எங்கே? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இங்கே? அப்போ நீங்கள் உங்கள் ஆளுக அதிகாரத்தில் இருந்தால் எங்காவது ஒரு ஓரத்தில் ஆளுநர் பதவி போடுவாங்க. அதுவும் கூட ஆட்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்கும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.